எல்லா கோவில்கள்லையுமே அபிஷேகம் நடக்குது இந்த அபிஷேகம் எதற்காக ஆராதனை முறைகள் எதற்காக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் நான் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டேன் அதன் பிறகு தான் இந்த அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ முறைகளை எனக்கு தெரிய வருது இந்த அபிஷேகங்களில் எண்ணெய் அபிஷேகம் இருக்குது பஞ்சகவிய அபிஷேகம் இருக்குது மாவில் அபிஷேகம் பண்ணுவாங்க முள்ளி அபிஷேகம் மஞ்சள் பிடியில் அபிஷேகம் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதத்தில் பாலபிஷேகம் தயிரபிஷேகம் நெய்யபிஷேகம் தேனபிஷேகம் கரும்புச்சாறில் அபிஷேகம் நிறைய பழச்சாறுகளில் தனித்தனியாக அபிஷேகம் இளநீரில் அபிஷேகம் கொங்குமத்தில் அபிஷேகம் அன்னபிஷேகம் சந்தனத்தில் அபிஷேகம் தண்ணீரில் அபிஷேகம் இப்படி விதவிதமான அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை திருமுருகன் பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது திருப்பூர் அங்கே ஒரு முருகன் கோவில் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அதெல்லாம் அற்புதத்தின் உச்சகட்டம் அற்புதம் அந்த இடமெல்லாம் போய் அந்த அபிஷேகம் நீங்கள் பார்க்கணும் காலை வேலையில் அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க காலைன்னா ஒரு பத்தரை மணிக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுபோல் அபிஷேகங்கள் தெய்வத்துக்கு மட்டும் கிடையாது நமக்கு அபிஷேகம் செஞ்சுக்கணும் இப்போ நமக்கு எப்படி அபிஷேகம் செய்கிறது சாமிக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கு என்னவெல்லாம் விளைச்சல் விளைஞ்சிச்சோ அதெல்லாம் சாமி கொண்டு போய் கொண்டு கொடுத்துருவோம் நெல் கொண்டு போய் கொடுப்போம் தேங்காய் கொண்டு போய் கொடுப்போம் பழங்கள் கொண்டு போய் கோவிலில் தான் கொடுப்போம் எனக்கு விளைஞ்சிச்சு இந்த நீ கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சாமிகிட்ட கொடுக்குறது என்னென்ன சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அங்கே ஆகும் அங்கே இருக்கக்கூடிய வசதி குறைந்தவர்கள் ஏழைகளுக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்படும் எல்லா இடத்துக்கும் போகும் நிறைய பேர் கோவில்லேருந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய பேருக்கு ஜீவன் வாழ்வதற்கு அது உணவுப் பொருளாக கிடைக்கும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறீங்களே இதெல்லாம் வந்து சும்மா தானே அபிஷேகம் பண்ணால் தண்ணி வேஸ்ட்டாக தானே போகுது இந்த பாலை கொண்டு போய் நாலு கொடுத்தா என்ன இப்படிலாம் கூட சில பேர் விமர்சனம் பண்ணி சொல்லுவாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதை புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணங்கள் தெரிஞ்சால் எதையுமே நீங்கள் ஏளனப்படுத்தி பேச பால் பாலபிஷேகம் சாமிக்கு பண்ண சொன்னது காரணம் என்னென்னா நம்மளோட உடம்பை தேங்காய் பாலில் அபிஷேகம் பண்ணலாம் பசும்பாலில் அபிஷேகம் பண்ணலாம் நம்மளும் குளிக்கணும் பாலில் அதுக்காகத்தான் அதை அங்கே நமக்கு ஒரு மாதிரியாக காட்டுவதற்கு அங்கே ஒரு சிலையை வச்சு நமக்கு செஞ்சாங்க அந்த சிலையை உருவாக்குனதே நம்ம தானே கண்ணு காது நமக்கு இருக்கு கை கால் நமக்கு இருக்கு இடுப்பு எல்லாம் நமக்கு இருக்குது தலையிலேருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் நமக்கு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் நம்ம தான் ஆண்டவனே டிசைன் பண்ணோம் ஆண்டவன் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியை நம்ம வடிவத்தை நம்ம தான் மனுஷன மாதிரியே ஒரு ஆளங்க உருவாக்கி நம்ம தான் வச்சுட்டோம் அங்கே பஞ்சாவரத்தில் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா நமக்கு ஞாபகப்படுத்தணும் அது எஜுகேஷன் அது இளநீரில் சாமியை மட்டும் இல்லை நம்மளே குளிப்பாட்டிக்கலாம் வாழைப்பழத்தில் சாமியை மட்டும் இல்லை நம்மளே குளிப்பாட்டிக்கலாம் எண்ணெய் குளியல் சாமிக்கு மட்டும் இல்லை அங்கே பார்த்துட்டு வந்த அங்க வந்து பல லட்சம் மக்கள் அங்க போய் அபிஷேகம் பாக்குறாங்க அப்படின்னா அந்த அபிஷேகத்தை பார்த்த மக்கள் வீட்டுக்கு வந்து நம்ம குளிக்கணும் உடம்புக்கு சுத்தமான நீர்ல தினசரி குளிச்சோம் அப்படின்னா நம்ம என்ன விரும்பி நல்ல காரியங்களை எடுக்கிறோமோ அத்தனை காரியமும் நடக்கும் சாமிக்கு அபிஷேகம் பண்றது காரணமும் அதுதான் நல்ல மனம் இருக்கக்கூடிய வாசனை இருக்கக்கூடிய தைலங்களை உடம்புக்கு பூசுனா நமக்கு நல்ல ஒரு சுகம் தரும் அதே நேரத்துல நியூரான் நரம்பு செல்கள் ஆக்டிவ் ஆகும் கோவிலுக்கு போங்க பால் தயிர் மோர் வெண்ணென்னு என்னென்னமோ வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல எந்த ஸ்மெல்லுமே வராது வாடையே அடிக்காது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பவர்ஸ் அப்படி அந்த பவர்ல இப்ப எலுமிச்சம்பழம் கிடக்கும் பூ கிடக்கும் மாலை கிடக்கும் துளசிலை கிடக்கும் எல்லாமே ரெண்டு நாள் மூணு நாள் தேங்கி கூட கிடக்கும் ஆனா நாற்றம் அடிக்கவே அடிக்காது என்னங்க இருக்கக்கூடிய பவர் அந்த மாதிரி அங்க திரும்ப திரும்ப அபிஷேகம் செஞ்சு செஞ்சு மந்திரங்களை பேசி பேசி மந்திரங்களை நல்லபடியா பாடல் மூலமா ஒழிச்சு அந்த ஒளி சவுண்ட் இருக்குல்ல சப்த அலைகளில் அந்த இடமே ஒரு வைப்ரேஷன் சென்டரா உருவாகிருக்கும் அதனால் அங்கே எந்த விதமான நாற்றமும் இருக்கவே இருக்காது நீங்க உடம்புக்கு நல்ல ஜவ்வாதோ அல்லது மனம் தரக்கூடிய வேற ஏதோ வாசனை திரவியங்களோ உடம்புக்கு பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சுகமாக இருக்க முடியும் தான் தெய்வத்துக்கும் அதை கொடுத்து உங்களுக்கு பழக்கப்படுத்துனாங்க பஞ்சகாவியத்தில் நீங்கள் மிகச்சிறப்பாக அபிஷேகம் பண்ணிங்கன்னா பாவம் போகும் அதே பஞ்சகாவியத்தை நீங்களும் என்ன பண்ணலாம் தண்ணியில கலந்து உடம்புக்கு தேய்ச்சி நீங்களும் குளிச்சுக்கலாம் இப்போ ஒரு பக்கெட்டு தண்ணி இருக்குன்னா ஒரு டம்ளர் பஞ்சகாவியம் கலந்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த குளிக்கணும் ரொம்ப நல்லது செழிப்பை தரும் இதில் சில அபிஷேகங்கள் உள்ள அனுப்பணும் இது வந்து தலையில இருந்து உடம்புக்கு கழுவுறது அதுக்கப்புறம் வாய்வழி அனுப்புனீங்கன்னா அது உள்குழியல்னு பேரு குளியல் இந்த பஞ்சாமிருதம்லாம் உள்குளியலா குளிக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய கர்ப்பப்பை செழிப்பா இருக்கும் உள்ளுறுப்புகள் செழிப்பா இருக்கும் குடல் சிஸ்டம் செழிப்பா இருக்கும் இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆமா நல்லபடியான அன்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடைபிடிக்கணும் அபிஷேகத்தை பற்றி ஒன்றும் தெரியாம எதையுமே தெரிஞ்சுக்காம திடீர்னு நீங்கள் வந்து அது எதுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம் பாசிப்பயிரில் வெந்தய மாவில் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவில் இது எல்லாத்துலேயுமே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க உளுந்து மாவில் விட நீங்கள் உங்க உடம்புக்கு அபிஷேகம் பண்ணலாம் என்ன ஆகுங்கிறீங்க ஆரோக்கியம் பெருகும் அவ்வளோதான் தேன் அபிஷேகம் பண்ணலாம் சுகம் கிடைக்கும் உள்ளுறுப்புகளுக்கு அற்புதமா இருக்குமே பழ பஞ்சாமதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த முக்கணி இருக்குல்ல மாப்பழ வாழை இது சாப்பிட்டீங்கன்னா செல்வம் பெருகும் அற்புதமான ஆற்றல் பெருகும் மிகச்சிறப்பாக இருக்கலாம் நீங்கள் வாழைப்பழத்தில் நீங்கள் உடம்புக்கும் தேய்ச்சி குளிக்கலாம் உள்ளேயும் அனுப்பலாம் செழிப்பாக இருக்கலாம் உடம்பு வனப்பாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் மாம்பழம் ரொம்ப சீராக நீங்கள் இருக்க முடியும் சீரான பேச்சுவார்த்தையில் இருக்க முடியும் மாம்பழம் சாப்பிட்டாலோ மாம்பழம் தேய்ச்சி குளித்தாலோ ஆமாம் மாதுளம்பழம் சாப்பிடுங்க கோபம் குறைஞ்சி போயிடும் உங்களுக்கு மாதுளம் பழச்சாரில் குளிக்கலாமா ஆமா குளிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பழங்கள் எல்லாம் குளிக்கலாம்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கும் சில பேருக்கு ஒன்று செய்யுங்க கொஞ்சம் பழத்தை எடுத்து இந்த கையில மட்டும் இப்படி பூசி இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க கையை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க ஒரு கையை போட்டு கழுவுங்க ஒரு கையில் பழம் வச்சு கழுவுங்க அரை மணி நேரம் வச்சிருந்துட்டு கழுவி பாருங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் மிகச்சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிங்க அதுக்கப்புறமா நீங்க நன்மையாத புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க எலுமிச்சம்பழத்தில் குளிக்கலாம் நார்த்தம்பளத்தில் குளிக்கலாம் சாத்துக்குடியில் குளிக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க இளநீரில் குளிக்கலாங்க கொய்யாப்பழத்தில் குளிக்கலாம் இது அத்தனை எல்லாமே நீங்கள் குளிக்க முடியும் சந்தனத்தை உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கலாம் தெரியுமா தொல்லை தரக்கூடிய எந்த வியாதிகளும் உங்களை நெருங்கவே நெருங்காது எலுமிச்சம்பழத்தில் குளிச்சு பாருங்க மரண பயம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு நார்த்தம்பழத்தில் குளிச்சு பாருங்க மிகுந்த சீர்திருந்த ஒரு பண்பாளியா நீங்க இருப்பீங்க நல்லபடியாக இருப்பீங்க இளநீரில் குளித்து பாருங்கள் எப்பயுமே இன்பங்கள் மட்டும்தான் பெருகும் நல்லவங்க மட்டும்தான் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க நல்லவங்க மட்டும்தான் சேருவாங்க அற்புதமாக ஃபாலோ பண்ணுங்கள் பஞ்சகாவியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெய் தயிர் பால் அதுக்கப்புறம் அந்த கோ ஜலம்னு சொல்லுவோம் அந்த கோமையம் சொல்லுவோம்ல நம்ம அதனுடைய மலமும் யூரினும் பசுமாட்டோட மலம் ஒன்று பசுமாட்டோட யூரின் ஒன்று அப்புறம் பால் அப்புறம் நெய் அப்புறம் தயிர் இது அஞ்சும் சேர்ந்து தான் பஞ்சகாவியம் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிறோம் உடம்போட அபிஷேகத்துக்கும் பயன்படுத்துங்க பஞ்சாமிரத்துலேயுமே ஏலக்காய் சேர்த்து வாசனை பொருட்கள் சேர்த்து கற்பூரம் சேர்த்து தயாரிக்கக்கூடிய ஒரு வகையான பஞ்சாமிர்தான் இருக்குது அப்புறம் முக்கணிகள் மட்டும் வச்சு செய்யக்கூடிய பஞ்சாமிர தான் தனியாக இருக்குது பழங்கள்லையே உள்குழியலுக்கு ஏற்ற பழங்கள் என்ன தெரியுமா அதாவது ஜூஸாக சாப்பிட்டு உடம்பு தூய்மைப்படுத்தக்கூடிய பழங்கள் என்னென்ன பழங்கள் தெரியுமா ரொம்ப அற்புதமானது மாதுளை ஜூஸாக சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் எலுமிச்சை ஜூஸாக சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் ஜூஸும் சாப்பிட்லாம் அப்படியும் கடிச்சு மின்னு சாப்பிட்லாம் வாழைப்பழத்தை கோவிலுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய வாழைப்பழம் ரெண்டு பழம் எடுத்து மிக்ஸியில் வச்சு அரைச்சிங்கன்னா அல்லது அருகம்புல் எடுத்து போட்டு கையில் இப்படி பசைஞ்சிங்கன்னா தனித்தனியாக வந்துடும் ஜூஸும் வந்துடும் வாழைப்பழத்தையும் ஜூஸ் வரும் தெரியாத நிறைய பேருக்கு இருக்கு குழக்குழன்னு அல்வா மாதிரி வராது தனித்தனியாக மாறிடும் அது சாப்பிட்லாம் வாழைப்பழம் அப்படியாவும் சாப்பிட்டுக்கலாம் நெல்லி ஜூஸும் சாப்பிட்லாம் நெல்லிக்காய் அப்படியே கடிச்சும் சாப்பிட்லாம் இளந்த பழம் சாப்பிட்லாம் மாம்பழம் சாப்பிட்லாம் பழாப்பழம் சாப்பிடலாம் இது அனைத்து பழங்களையும் யோசிச்சு பாருங்க எல்லாமே பூஜைக்கு வச்சுருப்பாங்க அபிஷேகங்களுக்கும் வச்சுருப்பாங்க இது எல்லாமே மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்திற்காகவும் டிசைன் பண்ணப்பட்டது இந்த டிசைனிங் அப்படியே இறைவனு கொடுத்துட்டாங்க இறைவன் அப்படிங்கறது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அந்த கோவில் கோவிலில் போய் நம்ம அபிஷேகம் கைய கட்டி பாக்குறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதே போல் நம்மளும் நமக்கு அபிஷேகம் செஞ்சுக்கணுங்கிற ஒரு நல்ல அறிவை எடுத்துக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போறோம் ஏழைகள் இப்படி எல்லாம் குளிக்க முடியுமா அப்படின்னா ஏழைகள் தன்னுடைய தரத்தை உயர்த்துறதுக்கான வேலையைத்தான் செய்யணும் அதை விட்டுட்டு நான் வந்து அதுல குளிக்க முடியாது இதுல குளிக்க முடியாதுன்னா எதுலையுமே குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிங்க அவ்வளவுதானே பச்சை தண்ணி கூட கிடைக்கலையே நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டா இப்படி தர்க்கம் செய்யக்கூடிய தர்க்கவாதிகளுக்கு ஒரு பதிலும் உலகத்தில் இல்லை எல்லா கேள்விகளுக்கும் எல்லாம் பதில் சொல்ல முடியாது நீங்க கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்டுட்டே இருந்தாக்க பதில் கிடைக்காது சில கேள்விகளை உங்ககிட்டயே கேட்டு பார்த்து கடைப்பிடிக்கணுங்கிற நோக்கத்தோட கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்க அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க தர்க்கங்களுக்கு இங்க என்னைக்குமே முடிவுங்கிறது வரவே வராது நன்மைகளை உணர்ந்து சிறப்பாக செயல்படுங்க சந்தோஷமா இருங்க கோவில்களையோ மற்ற இடங்களையோ மற்ற மதங்களையோ ஒரு மதத்தில் இருக்கிறவங்க மற்ற மதத்தில் இழிவுபடுத்தி பேசுகிறீங்க அது எல்லாத்தையும் கைவிடுங்க ஆன்மீகத்துக்குள்ளே என்ன அறிவியல் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இழிவாக பேசின காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்துலேயும் சயின்ஸ் இருக்குதுன்னு உடச்சி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வீடியோலேயும் புதிய புதிய அர்த்தங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பார்த்து தெளிவுபட தெரிஞ்சு நல்லபடியாக வாழ ஆரம்பிங்க சீர்திருத்தமாக வாழ ஆரம்பிங்க நல்லா